ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முதலியவர்களிடம், இதோ பாருங்கள், பயை மாயை இரண்டும் வெவ்வேறானவை. மாயை என்பது உற்றார் உறவினர்களிடம் கொள்ளும் பாசம். தந்தை தாய், சகோதரன் சகோதரி, மனைவி மக்கள் போன்றோரிடம் வைக்கும் பாசம். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அதாவது சமமாக பார்ப்பது தயை. வித்யாசாகரிடம் பார்க்கின்றீர்களே, அதேபோல் யாரிடமாவது தயையை கண்டால் அது இறைவனின் தயை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பயையினால்தான் எல்லா உயிருக்கும் சேவை செய்ய முடியும். மாயையும் இறைவனுடையதுதான். மாயையால் நம்மை சுற்றி சுற்றத்தாருக்கு சேவை செய்ய வைக்கின்றார் அவர். ஆனால் ஒன்று, மாயையால் நம்மை அறியாமையில் வைக்கின்றார், கட்டுப்பட செய்கின்றார் இறைவன். தயையால் மனம் தூய்மை உண்டாகிறது, படிப்படியாக முத்தியும் கிடைக்கின்றது. மனம் தூய்மை அடையாமல் இறை காட்சி கிடைக்காது. காமம், கோபம், பேராசை இவற்றை வென்றால் அவரது அருள் கிடைக்கும். அப்போதுதான் அவருடைய காட்சியும் கிடைக்கும். உங்களுக்கு மிக இரகசியமான ஒன்றை கூறுகிறேன். காமத்தை வெல்ல நான் பல சாதனைகளை செய்திருக்கின்றேன். ஜெய்காளி ஜெய்காளி என்று கூறிக்கொண்டு ஆனந்தாசனத்தை பலமுறை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றேன். எனக்கு 10-11 வயது இருக்கும் போது காமா புகூரில் அந்த நிலை ஏற்பட்டது. வயல் வரம்பின் வழியாக சென்று கொண்டிருந்த போது பெற்ற காட்சியின் விளைவாக நினைவிழந்தேன். இறை காட்சிக்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன. ஜோதி தரிசனம் உண்டாகும், ஆனந்தம் ஏற்படும், பானம் கிளம்புவது போல நெஞ்சுள் மகாவாயு குர்ரென்று சத்தத்துடன் மேலெழும்பும், பாபுராம் ராம் தயாளும் மறுநாள் வீடு திரும்பினர். அன்று பகல் இரவு முழுவதும் குருதேவருடன் தங்கியிருந்தார். அன்று அவர் கோயில் பிரசாதம் உட்கொண்டார்.